கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட் பார்க்கலாமா? லெட் மீ இன்வைட் டீச்சர் பொன்னி செல்வி. ஹலோ டீச்சர், வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. யூ வெல்கம். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கீங்க நீங்க. ஸோ இன்னைக்கு உங்க இன்ட்ரோல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன நீங்க சமைக்க போறீங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, என்ன டீச்சர் நீங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கறீங்க? ஓகே, சூப்பர். அப்ப தமிழ்ல இன்னைக்கு நிறைய டவுட் இருக்கு, உங்களுக்கு கேட்க போறோம். கண்டிப்பா கேட்கலாம். எல்லாத்துக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஓகே சார், தமிழ் டீச்சர், நீங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு மரவள்ளி கிழங்குல அல்வா பண்ண போறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப ஹெல்தியா அது? ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே, மரவள்ளி கிழங்கு அல்வா செய்ய தேவையான பொருட்கள். மரவள்ளி கிழங்கு விழுது 1 கப், நெய் 200 கிராம், சர்க்கரை 250 கிராம், பாதாம் முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, ஃபுட் கலர் தேவையான அளவு. ஓகே டீச்சர், ஸோ இன்னைக்கு சமைக்கிற இந்த டிஷ்ஷு என்ன பயங்கர ஃபேமஸான டிஷ்ஷா? ஆமாம், அல்வான்றது எது எதுலையோ செஞ்சுருப்போம். அதாவது கோதுமை அல்வா, கேரட் அல்வா, பூசணிக்காய் அல்வா, இந்த மாதிரி நிறைய அல்வா சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியல. இது ஒரு புதுமையான டிஷ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர், ரொம்ப சாஃப்டான டீச்சராக இருக்கீங்களே நீங்கள். பசங்களை எப்படி அதட்டுவீங்க கிளாஸில்? அப்புறம் அடிக்க மாட்டேன். அடிக்க தேவையில்ல, அதட்ட கூட மாட்டீங்களா? அதட்டுவேன், அதட்டுவேன்னா அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடிக்க மாட்டோம் அவங்கள, அதட்டுவோம், லைட்டாக அதட்டுவோம் என்னென்னு, அவ்வளோதான். மற்றபடி அடிக்க மாட்டோம். அவங்க லெசன் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டோரி சொல்லி லெசன் ஆரம்பிச்சிருவோம். ஒரு பாடத்தை அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க, எப்படியும் கை வச்சு நம்ம அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க கவனத்தை நம்ம பக்கம் இழுக்கணும்னா ஒரு கதை எடுக்கணும், ஏதாவது ஒரு கதை சொல்லி ஆரம்பிச்சுட்டே இருப்போம். அந்த கதையை அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே புத்தகத்தை எடுத்து லெசன் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ இந்த கதை, அதாவது நம்ம ஷோ ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், ஜென்ரலி பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து செகண்ட் மதர், வீட்டில் அம்மா தான் இப்படி பண்ணுவாங்க. பேச்சு கேட்கல, நைட்டு படுத்து தூங்கல அப்படின்னா கதை சொல்லுவாங்க. அடுத்து நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஆடியன்ஸ்க்காக இன்னைக்கு உங்களோட அந்த ஒரு கதை, ஏதாவது ஒரு கதை ஒரு 2 லைன்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றது நம்ம இப்போ ஒரு ராமாயண கதை எடுத்துக்கோங்க. இப்போ ராமாயணத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ ராமர் வந்து அவங்க அப்பா பேருக்கு அப்பா பேச்சை கேட்டுட்டு அந்த அந்த ஒரு நொடியிலே 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லதும் போயிடுவார், கிளம்பி போயிடுவார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களை பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி புராண கதையிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு கதையை சொல்லி அவங்கள அப்படியே நெறிப்படுத்தி வழிபடுத்தி. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு டவுட் கேட்பாங்க, 15 வருஷம் அப்பா சொன்னாருன்னு போனால் என்ன ஆகுறது, என்ன ஆகுறது உண்மையிலே? நம்ம என்ன சொல்லலாம், அப்படி ஒரு அதாவது பெற்றவங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாரும் கொடுக்குறாங்களான்னு சொல்ல முடியாது. முதல்ல வந்து படிப்புன்றத விட அந்த ஒழுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நாங்கள் முதல்ல சொல்லி கொடுப்போம். எனக்கு மார்க்கு மதிப்பெண்ன்றது அப்புறம், அது வேணாம், வச்சிருங்க, எல்லாரும் புத்தகத்தை வச்சிருங்க. முதல்ல ஒழுக்கம், ஐயோ இந்த பிள்ளையா அப்படின்னு கேட்கணும், ஐயோ என்ன ஒழுக்கமா இருக்கு, அதுதான் பேசுவாங்க. படிப்புன்றது அடுத்துதான் வரும். அதனால நாங்க அந்த ஒழுக்கத்தை முதல்ல கத்து கொடுத்துருவோம். நம்ம மார்க் அப்புறம் தான் தெரியும் என்னன்றது, அது பார்த்துதான், அந்த பிள்ளைங்களை பார்த்துதான் அந்த ஒழுக்கம் வரணும், அதை சொல்லி கொடுப்போம் ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம். வெரி நைஸ். ஓகே சோ டீச்சர், இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேசிக்கிட்டே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நெய் போடணும். ஓகே, பேன் வச்சுட்டு இதில் வந்து காஷ்யூ பாதாம் இருக்கு, ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி. ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பமே நல்ல பியூட்டிஃபுல்லாக ட்ரை நட்ஸோட ஆரம்பிச்சிட்ருக்கோம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸோட காஷ்யூ பாதாம் ரெண்டுமே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஓகே, சரி, இப்போ அழகாக நம்ம வந்து இதை நெய்யில் வறுத்துட்டோம். நெய்யில் வறுத்துட்டோம், இதை எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ஓகே, திரும்பவும் நம்ம இதே பேன்லேயே இந்த மரவள்ளி கிழங்கு அரைச்சி வச்சுருப்போம். ஓகே, இதை நீங்கள் அரைக்கிறதுல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் போட்டால் போதும். சீவிட்டு இல்லைனா கட் பண்ணிவிட்டு நம்ம 1/4 கிலோ எடுத்துருக்கோம். இதை எடுத்து இதில் நல்லா வதக்கணும். ஓகே, அதாவது டாப்பியோக்கா நான் நிறைய அந்த சிப்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதில் ஃபஸ்ட்டு டைம் அல்வா கேள்விப்படுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கம்ப்ளீட்லி ஆட் பண்ணிட்டோம். இது எவ்வளோ நேரம் குக் பண்ண விட போகிறோம்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் தான், ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்தில் குக். ஓகே, பொன்னி டீச்சர், ஜென்ரலி எந்த ஸ்கூலில் பார்த்தீங்கனாலும் தமிழ் டீச்சர் அப்படின்னு வரும்போது அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும்.
அதே மாதிரி இன்னைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் பேசிக்கிட்டே அந்த தமிழ் அழகாக பேசுனீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஒரு 1 மினிட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃபேவரட் டாபிக் ஏதாவது பேசுங்க எங்களுக்காக. எனக்கு வந்து நான் படித்ததில் வந்து சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை டாபிக் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வந்து எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்தது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்ற அந்த செயல் வந்து, அதாவது அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது ஒரு தலைவன் தலைவியை பற்றி பாடுறது. யாயும் யாயும் யாராகியரோ நீயும் யாரோ நானும் யாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னா, நீ வந்து எந்தையும் நுந்தையும், என் தந்தை யாரோ உன் தந்தை யாரோ யாரையும் தெரியாது, ரெண்டு பேருக்கும் யாரையும் தெரியாது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயர் நீர் போல. அந்த செம்புல பெயர் நீர்னா கீழே இருக்குல்ல அந்த செம்மண் இருக்கு பார்த்தீங்களா, அதில் மழை பெஞ்சா தண்ணியும் அந்த செம்மண்ணும் கலந்து எப்படி சேருமோ அது போல அன்புடை நஞ்சம் தாம் கலந்தனவே, அந்த மாதிரி நீயும் நானும் ஒன்றாக இணைந்தோம் அப்படின்னு ஒரு தலைவன் தலைவி பாட்டு. அந்த செயல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செயல். இப்ப வந்து அது திரை இசை பாடலாகவே வந்திருக்கு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அழகா பேச சொன்னா பாட்டாவே பாடி காட்டிட்டீங்க எங்களுக்கு, வெரி ஸ்வீட். ஓகே, பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது அழகா குக் ஆயிருச்சு இல்லையா. ஓகே, இப்போ நம்ம இந்த இதில் சர்க்கரையை சேர்க்க வேண்டும். ஆட் பண்ணிடலாமா? ம், அதுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு 1/2 கிலோ சர்க்கரை. ஓகே, இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நம்ம ஹல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி இல்லையா? இப்போ இந்த இதில் வந்து நம்ம 2 ஸ்பூனாக நெய்யை வந்து சேர்க்கணும். ஓகே, இருங்க, நீங்கள் நெய்யை ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, 2 ஸ்பூனாக ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூனாக ஆட் பண்ண, அதாவது 2 ஸ்பூன். இவ்வளோ பெரிய ஸ்பூனாக இருந்தால் எப்படி கணக்கு சொல்லுவீங்க நீங்கள்? அவ்வளோதான், 200 கிராம் நெய் இதுக்கு. ஓகே, ஸோ கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஸோ 200 கிராம் நெய்யை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அழகாக நெய் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கலர் சேர்க்க போகிறோம். தேவைன்னா சேர்த்துக்கலாம். சிலர் வந்து இந்த கலரை விரும்பலன்னா நம்ம பீட்ரூட் இருக்குல்ல அது ஜூஸ் கூட நேச்சுரலா நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல வெள்ளையாவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த ஒயிட் கலர்லயே கூட நம்ம செஞ்சுக்கலாம். பெர்ஃபெக்ட். இப்ப ஒரு சிட்டிகை மட்டும் போட்டா போதும். ஓகே, இப்ப நம்ம ஹல்வா வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஆயிருச்சு. இப்ப கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா அந்த கீ மேல வந்துருச்சு இல்லையா, சூப்பர் ரெடி. ஆ, ரெடி ஆயிருச்சு. ஓகே, சோ டீச்சர் கிறிஸ்தியா நம்ம வறுத்து வச்சுக்கிற இதை பியூட்டிஃபுல்லான நட்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லி பார்த்தீங்கன்னா நெய் மேலே வந்துருச்சு, நட்ஸும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நான் அல்வா ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் மட்டும் அதில் போடணும். ஓகே, கடைசியாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுடணும். ஓகே, சூப்பர், அவ்வளோதான். இப்போ அல்வா சர்வ் பண்ணிடலாமா? ஆ, ஓகே. மரவள்ளி கிழங்கு அல்வா செய்முறை. ஒரு கடாயில் அரைத்த மரவள்ளி கிழங்கு விழுது சேர்த்து 5 நிமிடம் நன்கு கலந்து அதனுடன் சர்க்கரை நெய் ஃபுட் கலர் சேர்த்து நன்கு கலந்து நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கினால் சூடான சுவையான மரவள்ளி கிழங்கு அல்வா தயார். இப்ப நம்ம செஞ்ச இந்த அல்வா தயாராயிடுச்சு, நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபார் ஷூர். ஆனால் டீச்சர் நீங்கள் இவ்வளோ லீனியன் டீச்சராக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் குரலி அவ்வளோ கிளி மாதிரி மெதுவாக பேசுகிறீங்களே, கிளாஸில் எப்படி கட்டுப்படுத்துவீங்க எல்லாரையும்? எல்லாரும் சொன்னது பேச்சு கேட்பாங்க. ஏதோ ஒரு ஒரு சில குழந்தைங்க இருக்க தான் செய்வாங்க. எங்களுக்கு ஒரு 45-50 பசங்களை கண்டிப்பாக 2 குழந்தை 3 குழந்தை இருப்பாங்க தான். அவங்களையும் நாங்கள் எப்படியாவது சமாளித்து பண்ணி தான் சமாளிச்சே ஆகணும் அவங்களையும். ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச அல்வா விட பெட்டரான ஒரு ஃபீலிங் ஐ கே நாட் டிஸ்கிரைப். சூப்பர்வாக இருக்குது. பொன்னி டீச்சர் கலக்கிட்டீங்க, சூப்பர் சூப்பர் அல்வா. ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
Thank you. Pony teacher, thank you so much. Here's wishing you a very, very happy Teacher's Day. Estelle or a designer costume jewelry, valangum 2000 rupees or a gift voucher. Thank you so much. Ungla mari teachers irukkaradanal dhaan pathinga naanga ella responsible citizens ah irukom. Thank you. Enak inda Jaya TV la vanda vaipa kuduthadhukku Jaya TV ku na romba nandri sollanum. Adhu illama inda aasiriyar dinam vila annaiki enak kuduthadhu vandu na enak eppadi solradhu therilla. அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைங்களை அடிக்காம படிக்க வைங்க. நாங்களும் வந்து எங்கள் சக ஆசிரியர்கள் எல்லாருமே யாருமே வந்து குழந்தைங்களை அடிக்காம நல்லா அவங்கள வந்து ஒரு ஏணிப்படியா இருந்து ஏற்றி விட்டு நல்லா படிக்க வச்சு ஒவ்வொன்றும் அவங்கள மேலே மேலே ஏற்றிட்டு நாங்கள் அதே நிலைமையில இருப்போம். எங்களுக்கு அதில் ஒரு மிகுந்த சந்தோஷம் தான்.